வெல்கம் டு மெயில் எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் அண்ட் ஈஸி ஹெல்த்தியான ரெசிபி தாங்க கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஃபஸ்ட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வடிகிற அளவுக்கு நைட்டே வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க ஒரு நாலு கப் அதாவது என்னுடைய அளவுக்கு நாலு கை அளவு எடுத்து போடுற மாதிரி இருக்கும் ஒரு கை ஃபுல் ஹேண்ட் ஒரு கையளவு எடுத்து போடுற மாதிரி வச்சுருங்க நாலு கப் வருது அதுக்கு வறுக்கறக்கு தேவையான பொருள்னு கடலை கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஒழுங்கம்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு வந்து ஆஃப் டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் கொத்துமல்லி கொத்துமல்லி வத வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒன் டேபிள் ஸ்பூன் அது கூட பெருங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்துருப்பேன் அது இல்லாமல் எள்ளை வந்து நான் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் நீங்கள் இது வறுக்கும் போது லாஸ்ட்டாக எடுக்கிறப்போ உள்ளே போட்டுட்டு வெடிக்கும் போது லாஸ்ட்டாக சேர்த்துட்டு வெடிக்கும் நீங்கள் உடனே எடுத்துடலாம் நான் அதில் மறந்ததுனால லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஸ்லிம்மில் வச்சு எது கருகாமல் நல்லா மனம் வரணும் உளுந்து கடலைப்பருப்பு கொத்துமல்லி மிளகு சீரகம் அதுக்கப்புறம் பெருங்காயம் எள் வர மிளகா காரத்துக்கு சேர்த்து சேர்த்துக்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நான் மிளகாவை தனியாக வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதனால கூட சேர்த்துருக்கேன் இல்லை நீங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மிளகாவை தனியாக வறுத்துட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா உடையிற அளவுக்கு வறுக்கணும் அது கூட எல்லும் சேர்த்து லாஸ்ட்டாக போட்டுட்டு நீங்கள் உடனே எடுத்துடலாம் இது மறந்ததினால நான் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு இது வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் போட்டிருங்க நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் கருவேப்பிலையை வாஷ் பண்ணி வச்ச கருவேப்பிலையை அதே மாதிரி ட்ரையாக வறுத்துக்கணும் நான் அதில் ஆயில் சேர்க்கவே இல்லை நல்லா ட்ரையாக வறுத்துக்குங்க கருவேப்பிலை கையில் எடுத்து பார்த்தா அப்படியே உடையணும் உடையிற அளவுக்கு இருந்தால் நல்லா வருப்பட்டுருக்கணும் அப்போ தான் கெடாமையும் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு வரும் இதில் கொலஸ்ட்ரால் ஆகட்டும் இல்லை நம்மளுடைய ப்ரெஷர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறது ஹேர் லாஸுக்கு எல்லா வகையிலையும் ரொம்ப நல்லா யூஸ் ஆகுங்க நம்ம பசங்களுக்கு இப்படி இது கொடுத்தா தான் அவங்க சாப்பிடுவாங்க நம்ம டைரெக்டாக கறிவேப்பிலை சாதத்தில் போட்டாலும் எடுத்து போட்டுருவாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கறிவேப்பிலை சாதமும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டால் கிச்சன் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ கறிவேப்பிலை நல்லா மனம் வர அளவுக்கு ஒருத்துக்கணும் உடையணும் உங்களுக்கு கை கையில் எடுத்து பார்த்தாவே உடையும் நல்லா நீங்கள் முன்னாடியே முன்னாடி நாள் நைட்டே வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நீங்கள் எடுத்து போட்டுக்கிட்டுலாம் நல்லா தண்ணி வடைஞ்சு ஆறிடும் நீங்கள் அரைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஈரம் இருக்கக்கூடாது அப்போ தான் அந்த பொருளை ஸ்டோர் பண்ணும்போது கெடாமல் இருக்கும் கறிவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு அந்த தானி எல்லாம் மிளகு மிளகு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஒரு மிளகாவில் ஒரு லைட்டாக ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் அதில் சேர்த்து எல்லாம் ஒன்றா அரைக்க போகிறேன் அரைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா சூடாறுனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது கறிவேப்பிலை சாதம் நீங்கள் கூட ஒன்றுமே வேண்டாம் வெறும் மலாட்டை மட்டும் சேர்த்துக்கலாம் வருத்த கடலை மட்டும் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடலுந்த பருப்பு மரம் காரத்துக்கு அப்போ காரத்துக்கு ஏதாவது வேணுனா ஒரு மிளகா ரெண்டு மிளகா சேர்த்துட்டு கருவேப்பிலை ரெண்டு போட்டு எப்போ போல் சாதம் தாளிக்கிற மாதிரி இந்த பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டு சாதம் கலக்கிட்டீங்கன்னா கருவேப்பிலை சாதம் செம்ம டேஸ்ட்டாக இல்லை உப்பு மட்டும் ஃபைனலாக சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்